ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஃபார் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்னில் கொஞ்சம் வொக்காபுலரி வந்து பார்க்க போகிறோம். ஒரு டென் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். செக்ஷன் ஒன், செக்ஷன் டூ, செக்ஷன் த்ரீயில் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஒன்னில் பார்க்கலாம். செக்ஷன் ஒன்னில் பாரு, நாலு வேர்டு வந்து நியூ வேர்ட்ஸு கொடுத்துருக்கு. இதை பார்த்து மேலே இந்த பேராகிராஃப் இருந்து அதை எடுத்திருக்காங்க. தென் டார்ஜிலிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா தென் டேட்டர்டு, தென் த நெக்ஸ்ட் ஒன் கெய்லி. இந்த மூணும் இன்னொன்று இருக்குது, சபப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ டார்ஜிலிங் அப்படின்னா என்ன தெரியல, அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்னு இருக்குது, அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்னா ரொம்ப ஓவராக பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சேன். ஸோ அதோட சென்டென்ஸ் எப்படி இருக்குது? டியூரிங் சம்மர் த சன்லைட் இஸ் டார்ஜிலிங். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா சன்லைட் எப்படி இருக்கும், அதிகப்படியான வெளிச்சத்தில் இருக்கும். ஸோ டார்ஜிலிங்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். தென் டேட்டர்டு, TORN, டான். டான் அப்படின்னா கிழிஞ்ச, அழுக்கான அப்படின்னு சொல்கிறத டான் சொல்கிறோம். ஸோ ஐ சா என் ஓல்டு மேன் இன் டேட்டர்டு க்ளோத்ஸ், ரொம்ப கிழிந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருந்தாப்புல. க்ளோத்ஸ் அப்படின்னா ஸ்டிச்சுடு, கிளாத் அப்படின்னா அன்ஸ்டிச்சுடு, கிளாத் சென்டர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ க்ளோத்னா ஸ்டிச்சுடு, கிளாத்னா அன்ஸ்டிச்சுடு. தென் நெக்ஸ்ட் வேர்டு என்ன பாரு, சபப். சபப் சபப்னு என்ன கொடுத்துருக்குது, அவுட்ஸ்கிட். அதுவும் என்னன்னு தெரியல. சரி, சென்டென்ஸை பார்த்தா புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ வி லிவ் இன் த சபப் ஆஃப் த டவுன், டவுனுடைய புறநகர் பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம். ஸோ சபப் அப்படின்னா என்ன, புறநகர் பகுதி, அவுட் ஆஃப் த டவுன். தென் நெக்ஸ்ட் வேர்டு கெய்லி. கெய்லினா என்ன, பிரைட் கலர். ரொம்ப ஈஸியான வேர்டு இல்லையா தான். ஸோ பிரைட் கலர்ஸ்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். He has gaily colored pictures. அவங்ககிட்ட நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப கெய்லி கலர்டாக இருக்குது. ஸோ கெய்லி கலர்டு அப்படின்னா பிரைட் கலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ செக்ஷன் ஒன் ஓவர், தென் செக்ஷன் டூ. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷன் டூ. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிக்சர்ஸ் கீழே பாரு, கேப்டு. இந்த வேர்டோட மீனிங் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலீஷ், இங்கே ஒரு வேர்டு இருக்குது, கீழே பார்க்கலாம். ஸோ கேப்டு, கேப்னால் நம்ம இடைவெளின்னு நினைப்போம், பட் இந்த இடத்துல வேறு மீனிங் அது. கேப்டுனா ஸ்டாடுன்னு இருக்குது. கேப்டே தெரியல, ஸ்டாடும் தெரியல. சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி திங் இந்த எக்ஸிபிஷன் மேடு ஹேர் கேப்டு. எக்ஸிபிஷன் போகிறோம், நிறைய பொருள்லாம் பார்க்குறோம், அப்படியே திகைப்பாக இருக்கிறோம். இதை எதையாவது வாங்க முடியுமா அப்படின்னா இருக்கிற காசுக்கு தானே வாங்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அதை முறைச்சு முறைச்சு பார்ப்போம், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல முறைத்து பார்த்தல், வெற்று பார்வை, திகைப்பானது, இந்த மாதிரி இதுக்கு நிறைய மீனிங் வந்து இருக்குது. இது தேவையானது மட்டும் இந்த இடத்துல பாரு. த பேஷண்ட் வாஸ் சீரியஸ் அண்டு ஹிஸ் ஒய்ஃப் கேப்ட் அட் ஹிம். அதாவது ரொம்ப பேஷண்ட் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அப்போ என்னாச்சு, ஒய்ஃப் வந்து ரொம்ப அப்படியே ஒரு வெற்று பார்வையாக ரொம்ப சோகமாக ஃபிக்ஸடை, கண்ணை நகுத்தாமல் அப்படியே பார்த்துட்ருக்குற முடியாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேப்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கேப்டுங்கிற மீனிங் தெரிஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மாக் யுவர் லிப்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படின்னு சப்பு கொட்டுறோம் இல்லையா. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க, அப்போ ஒரு பேக்கெட் நிறைய வாங்கிட்டு வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறப்ப எனக்கு அப்படி தான் வருது, சப்பு கொட்டி பார்ப்போம் இல்லையா, எப்போ அப்பா கொடுப்பாரு அப்படின்னு. அதுதான் வந்து ஸ்மாக் யுவர் லிப்ஸ். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ் லிப், ஓப்பன் அண்டு க்ளோஸ் லிப் நாய்ஸ்லி வித் என்ஜாய்மெண்ட்டு. I smacked my lips when my father bought me an ice cream. ஓகேவா, இது புரிஞ்சிச்சு நமக்கு. அடுத்தது ரிலீஸ்டு. ரிலீஸ்டுனா என்ஜாய்டு, டுக் ப்ளஷர் இன் டேஸ்ட்டு. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, அதர் திங்ஸையும் நம்ம என்ஜாயபிள் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு என்ஜாய் பண்ணுறது என்ன அப்படின்னா டேக்கிங் கிளாஸ் ஆர் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ ரிலீஸ் இன் ரீடிங் புக்ஸ். புக்ஸும் படிக்கிறது எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ என்ஜாயபிள், என்ஜாய்டுக்கு என்ன நியூ வேர்டு இப்போ கற்றுக்கிட்டேன், ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செக்ஷன் டூவில் நியூ வேர்டு வந்து கேப்டு, ஸ்மாக் யுவர் லிப்ஸ் லிப்ஸ் தென் ரிலீஸ்டு. அடுத்தது செக்ஷன் த்ரீ. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் த்ரீ. செக்ஷன் த்ரீயில் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்குடைய இது வந்து வேர்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிப்பார். அந்த டார்க் கலரில் வரும், ரெச்சுடுன்னு இருக்குது, தென் ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த வேர்டு வந்து மூணே மூணு தான், இதோட முடிச்சுக்கலாம். தென் டாங்ஸ், டாங் டங் அப்படின்னா நாக்குன்னு தெரியும். டாங்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாங்ஸ்னால் என்ன கொடுத்துருக்கு, ஏ டூல் யூஸ்டு டு ஹோல்டு ஹார்ட் திங்ஸ்.
ஹாட்டான திங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் சமையல் அறையிலெல்லாம் நம்ம என்ன வச்சுருப்போம் இடுக்கின்னு சொல்லுவோம்னா அதே தான். ஸோ இதில் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வி கேன் பை குக்கிங் டாங்ஸ் இன் ஆன்லைன் அட் பெஸ்ட் ப்ரைஸ். குறைஞ்ச விலையில் ஆன்லைனில் குக்கிங் டூல்ஸ் வந்து நிறையா வாங்கலாம். ஸோ டாங் அப்படின்னா இடுக்கி. தென் ப்ரீசியஸ், ரொம்ப நமக்கு தெரியும் ரொம்ப வேல்யூபிள். எது வேல்யூபிள்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கோல்டு டைமண்ட் இதெல்லாம் வேல்யூபிள்னு சொல்லுவோம். நாட் தட் ஒன், ஒன்லி டைம் இஸ் வேல்யூபிள். டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் அதர்ஸ், தேன் கோல்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ரிச்டு. ரிச்டு அப்படின்னா என்ன மீனிங்? அன்ஹாப்பி. ரொம்ப ஈஸியானது, ஹாப்பியே இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத ரிச்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சி இஸ் லுக்கிங் ரிச்டு, அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சடாக இருக்கா, அன்ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ யூ கேன் மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் யூஸிங் தீஸ் கிவன் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.